அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். மஹிந்த கோட்டபாய விரட்டி அடிப்பு, காரணத்தை கண்டுபிடித்த மொட்டைக்காட்சி. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சிக்கிய பெருந்தொகை தங்கம். வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்தர்கள் வாழ முடியாது என சட்டமில்லை சரத் வீரசேகர தெரிவிப்பு. உயர்தர பரீட்சை விடைத்தாள் மதிப்பீடு இன்று ஆரம்பம். வளிமண்டல தளமல் நிலை சூறாவளியாகும் சாத்தியம், அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல். இலங்கையில் ஆபத்தாக மாறியுள்ள டெங்கு, 25 பேர் மரணம், வைத்தியர் கடும் எச்சரிக்கை. வடக்கில் சிறுவர்களுக்கு ஏற்பட்டுள்ள ஆபத்து, வாகனங்களில் சுற்றி திரியும் மர்ம நபர்கள். விடுதலை புலிகளின் தாக்குதலை விட பயங்கரமான சட்டம் மூலம் எம்பியின் பகிரங்க. தொடர்வென விரிவான செய்திகள். மேற்கு நாடுகளுக்கு தேவையான வகையில் செயற்படாததால் தான் மஹிந்த கோட்டபாய ஆகியோர் பதவிகளிலிருந்து விரட்டப்பட்டுள்ளனர் என மொட்டைக்காட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் டி வீரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில், பல சந்தர்ப்பங்களில் இந்த நாடு சர்வதேச அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. போர்க்காலத்திலும் அப்படித்தான். போரை நிறுத்துமாறு பல நாடுகள் அழுத்தம் கொடுத்தன. அதை முறியடித்தால்தான் போரை வெற்றி கொள்ள முடிந்தது. பொருளாதார பிரச்சினை தலையூக்கிய போது மக்கள் வீதிக்கு இறங்கி போராடினர். இந்த மக்களின் போராட்டத்தை பயன்படுத்தி ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு சிலர் நடவடிக்கை எடுத்தனர். ஆனால் அவர்களால் அந்த இலக்கை பூரணப்படுத்த முடியவில்லை. மேற்கு நாடுகளுக்கு தேவையான வகையில் செயற்படாததால் மஹிந்த கோட்டபாய ஆகியோர் பதவிகளிலிருந்து நீக்கப்பட்டனர் என்று நாங்கள் நம்புகின்றோம். இது தொடர்பில் விமல் வீரவன்ச கூறிய விடயங்களில் நாம் உடன்படுகின்றோம். அவர் கூறிய மேலும் சில விடயங்கள் பற்றி எமக்கு எதுவும் தெரியாது. மஹிந்த கோட்டபாய ஆகியோர் பதவியிலிருந்து விலகியதும் எதிர்க்கட்சி தலைவர் உள்ளிட்ட பலரை அழைத்து பதவியை ஏற்குமாறு கூறினோம். அவர்கள் வரவில்லை. இறுதியில் ரணிலே பாராயிற்றார். இன்று அரசியல் ஸ்திரத்தன்மை ஏற்பட்டுள்ளது. அதனால்தான் சர்வதேச நாணய நிதியத்தின் நிதி எமக்கு கிடைத்தது. பழைய நிலைமை இப்போது இல்லை. ஆர்ப்பாட்டங்கள் இல்லை. பெட்ரோல் வரிசை இல்லை. மின்வெட்டு இல்லை. ஜனாதிபதி செய்கின்ற நல்ல வேலை திட்டங்களுக்கும் நாம் ஆதரவு வழங்குவோம். ஆனால் பிழையான திட்டங்களை ஏற்க மாட்டோம் என கூறியுள்ளார். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் 7 கிலோகிராம் எடையுள்ள தங்கம் சுங்க அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சுமார் 15 கோடியே 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான தங்கம் சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கட்டுநாயக்க விமான நிலையத்தை விட்டு வெளியேறும் போது போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் அதிகாரிகள் குழுவொன்று கைது செய்துள்ளது. 43 வயதுடைய வர்த்தகரான நபர் கொழும்பு மருதானி பிரதேசத்தில் வசித்து வருவதுடன் அவர் அடிக்கடி விமானத்தில் பயணிப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவர் நேற்று காலை 9:20 மணியளவில் ஃப்ளை துபாய் ஏர்லைன்ஸின் FZ 547 என்ற விமானத்தின் மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளார். விமான நிலையத்தில் அனைத்து விசாரணைகளையும் முடித்துவிட்டு சுங்கச்சாவடி வளாகத்திலிருந்து வெளியே வந்து விமான நிலையத்திற்கு வெளியே செல்லும் போது அவர் கைது செய்யப்பட்டார். பயணி தனது இடுப்பில் 8 பார்சல்களால் தயாரித்து மறைத்து வைத்திருந்த 4 கிலோகிராம் 400 கிராம் எடையுள்ள 42 தங்க பிஸ்கெட் மற்றும் அரைவாசி தங்க பிஸ்கெட் மற்றும் 2 கிலோ 600 கிராம் எடையுள்ள நகைகள் இருந்ததாக கூறப்படுகின்றது. இது தொடர்பான மேலதிக விசாரணைக்காக விமான நிலைய சுங்க அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். வடக்கில் அமைக்கப்பட்டுள்ள விகாரிகள் சட்டவிரோதமானால் தெற்கில் அமைக்கப்பட்டுள்ள இந்து ஆலயங்களும் சட்டவிரோதமானவையே என ஸ்ரீலங்கா பொதுஜன பேரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர தெரிவித்துள்ளார். தாயிட்டியில் தமிழ் மக்களின் காணிகளை ஆக்கிரமித்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள திஷ விகாரியை அகற்றுமாறு கோரி முன்னெடுக்கப்பட்ட தொடர் போராட்டம் தொடர்பில் ஊடகம் ஒன்று எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இந்த விடயத்தை கூறியுள்ளார். மேலும் தெரிவிக்கையில், இலங்கையில் உள்ள 25 மாவட்டங்களிலும் தமிழ் மக்கள் சுதந்திரமாக வாழ்கின்றனர். அவர்கள் தங்கள் குலத்தெய்வங்களை வழிபட அந்தந்த இடங்களில் சிறிய மற்றும் பெரிய ஆலயங்களை அமைத்திருக்கின்றார்கள். அதேபோல் இலங்கையின் 25 மாவட்டங்களிலும் பௌத்தர்கள் வாழ்வதற்கு முழு உரித்தும் உண்டு. வடக்கு மற்றும் கிழக்கில் பௌத்தர்கள் வாழ முடியாது என்று எந்தவொரு சட்டமும் இல்லை. வடக்கில் பௌத்தர்கள் வாழ்கின்றார்கள், இராணுவத்தினர் இருக்கின்றார்கள். அவர்கள் வழிபட விகாரிகள் அமைப்பதில் தவறில்லை என தெரிவித்துள்ளார்.
காபோதா உயர்தர பாரீட்சை வேடித்தாள் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக பாரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலைத்தேய சங்கீதம் மற்றும் ஹிந்தி பாடங்களுக்கான வேடித்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இடம்பெறுவதாக பாரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேலும் எட்டு பாடங்களுக்கான வேடித்தாள் மதிப்பீட்டு நடவடிக்கைகள் இன்று ஆரம்பிக்கப்படவுள்ளதாக பாரீட்சைகள் திணைக்களம் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தென்கிழங்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாகியுள்ள கீழ் வளிமண்டல தளமல் நிலை படிப்படியாக ஒரு குறைந்த அழுத்த பிரதேசமாக விருத்தியடைவதுடன் அடுத்த சில நாட்களில் சூறாவளியாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எனவே கடலில் பயணம் செய்வோரும் மீனவ சமூகமும் இவ்விடயம் தொடர்பாக வளிமண்டலவியல் திணைக்களத்தால் வழங்கப்படும் எதிர்கால ஆலோசனைகள் தொடர்பாக அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இன்றைய தினத்திற்கான காலநிலை தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் அறிக்கையில் மேலும் நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் அவ்வப்போது மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. நாட்டை சூழவுள்ள கடற்பரப்புகளில் காற்றானது தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடுவதுடன் காற்றின் வேகமானது மணித்தியாலத்துக்கு 25-35 கிலோமீட்டர் வரை காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தரை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணித்தியாலத்துக்கு 45-55 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. கொழும்பிலிருந்து காலி மற்றும் மாத்தரை ஊடாக ஹம்பாந்தோட்டை வரையான கரையோரத்திற்கு அப்பாற்பட்ட கடற்பரப்புகள் ஓரளவு கொந்தளிப்பாக காணப்படுவதுடன் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும். நாட்டை சூழவுள்ள ஏனைய கடற்பரப்புகள் மிதமான அலையுடன் காணப்படும். இடியுடன் கூடிய மழை பெய்யும் நேரங்களில் கடற்பகுதிகளில் அவ்வப்போது பலமான காற்று வீசுவதுடன் அக்கடற்பிரதேசங்கள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வருடத்தில் சுமார் 300,000 டெங்கு நோயாளர்கள் பதிவாகலாம் என மருத்துவ திணைக்களம் எச்சரித்துள்ளதாக கொழும்பு மாநகர சபையின் பிரதான வைத்தியர் அதிகாரி ருவன் விஜயமுனி தெரிவித்துள்ளார். ஒரு நோயாளி கண்டறியப்பட்டால் சமூகத்தில் மேலும் 10 நோயாளிகள் இருப்பதாக அனுமானித்து கொள்ள முடியும் என அவர் கூறியுள்ளார். இந்த வருடத்தில் இதுவரை 30,000 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 25 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியர் விஜயமுனி தெரிவித்துள்ளார். கொழும்பு நகர எல்லைக்குள் 1,337 பேர் காய்ச்சலுடன் கண்டறியப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 1,138 பேர் டெங்கு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடித்தால் உடனடியாக இரத்த பரிசோதனை செய்து டெங்கு தொற்றாக்கு உள்ளாகியுள்ளாரா என்பதை உறுதி செய்யுமாறு மருத்துவர் கேட்டுக்கொண்டுள்ளார். குறிப்பாக குழந்தைகள் மத்தியில் இந்நோய் பரவும் தன்மை காணப்படுவதால் பிள்ளைகள் மீது அதிக கவனம் செலுத்துமாறு பெற்றோர்களிடம் விசேட கோரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நாட்களில் நிலவும் 3வது டெங்கு திரிபின் தீவிரத்தை தாக்கும் நோய் எதிர்ப்பு சக்தி மனித உடலில் இல்லை என்பதால் அதிக எண்ணிக்கையிலான மக்கள் இந்நோய்க்கு பலியாவதை தடுக்க முடியாது எனவும் நிபுணர்கள் சுட்டிக்காட்டியுள்ளனர். மன்னார் மாவட்டத்தில் அண்மை காலங்களாக சந்தேகத்திற்கு இடமான வாகனங்கள் சுற்றித் திரிவதாகவும் சிறுவர்களை இலக்கு வைத்து அவர்களை கடத்தும் நோக்கில் சிலர் மன்னார் மாவட்டத்திற்குள் ஊடுருவியிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கடந்த சனிக்கிழமை வாகனம் ஒன்றில் வந்த நபர்கள் காலை 6 மணியளவில் மன்னார் ஸ்டேடியம் பகுதியில் சிறுவனொருவனுக்கு சிற்றுண்டிகளை வழங்கி வாகனத்திற்குள் ஏற்ற முற்பட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளதுடன் தப்பியோடிய சிறுவனை பின்தொடர்ந்தும் உள்ளனர். குறித்த சிறுவன் தப்பியோடி வீட்டில் நடந்த விடயங்களை தெரிவித்த நிலையில் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் குறித்த வாகனத்தை தேடிய நிலையில் அவ்வாகனமும் வாகனத்தில் இருந்தவர்களும் அப்பகுதியிலிருந்து தப்பித்து சென்றுள்ளனர். எனவே மன்னார் மாவட்டத்தில் தனியார் வகுப்பு உட்பட ஏனைய வேலைகளுக்கு சிறுவர்களை தனியாக அனுப்பும் பெற்றோர்கள் அவதானமாக இருப்பதுடன் இவ்வாறு சந்தேகத்துக்கிடமான நபர்களோ வாகனங்களோ உங்கள் பகுதிகளில் உலாவினால் உடனடியாக அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திற்கு தகவல் வழங்குமாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு மத்திய வங்கி மீது மேற்கொண்ட தாக்குதலை விட தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ள உத்தேச புதிய மத்திய வங்கி சட்டம் மூலம் பாரதூரமானது என நாடாளுமன்றத்தில் சுயாதீனமாக செயற்படும் நாடாளுமன்ற உறுப்பினர் கெவிந்த் சுங்காரதுங்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் இந்த விடயத்தை பகிரங்கப்படுத்தியுள்ளார். அத்துடன் மத்திய வங்கியின் ஆளுநரை நிதியமைச்சர் நியமிப்பது எவ்வாறு சுயாதீனமாக அமையும் என அவர் வினவியுள்ளார். இதேவேளை அரசியல் நோக்கத்தை முன்னிலைப்படுத்தி சட்டங்கள் இயற்றப்பட்டால் அது பாரிய நெருக்கடிகளை ஏற்படுத்தும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய இலங்கையின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன.
தொடர்ந்து இலங்கையின் செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள். நன்றி. அகிலம் மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.